திராவிட மாடல் அரசே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அடுக்கடுக்காக குறைகளை சொன்ன ஊர் மக்கள். அரியலூர் மாவட்டம் திருக்களப்பூர் கிராமத்தில் இருந்து கீழ்நடுவாய் செல்லும் சாலையானது சமீபத்தில்தான் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு போடப்பட்டது. ஒரே மாதத்தில் மக்கள் துடைப்பத்தால் கூட்டியள்ளும் அளவிற்கு பெயர்ந்து வந்துவிட்டது. இந்த சாலை மக்களுக்கு பயன்பெறவா அல்லது சாலை போட்டவர்கள் பயன்பெறவா என மக்கள் கேள்வியை முன்வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அதே கீழ்நடுவாய் கிராமத்தில் அங்கன்வாடி கட்டிடம் இல்லாததால் ரேஷன் கடை கட்டிடத்தின் திண்ணையில் பாதுகாப்பு இல்லாத இடத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் இயங்கி வருவது இன்னும் கொடுமையாக உள்ளது. இதனை அறிந்த பாஜகவினர் உடனே அங்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டனர். மேலும் இந்த கொடுமைகளையெல்லாம் சரி செய்யும் வரை நாங்களும் உங்களுடன் துணை இருப்போம் என மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துள்ளார்கள். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆண்டிமடம் பஞ்சாயத்து யூனியனுக்கு உட்பட்ட திருக்களப்பூர் கிராமத்தில் தான் வசிச்சுக்கு வரோம். திருக்களப்பூர் டு கீழ்நெடுவாய் கிராமத்தில் கடந்த 1 மாதத்திற்கு முன்னாடி தார் சாலை ரூபாய் 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரோடு போட்டிருக்காங்க. இந்த பதிவோட நோக்கத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதோடைய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் நான் பேசுகிறேன். 95 லட்சம் ரூபாங்க ரோடு போட்டுட்டாச்சு, தார் ஊற்றியாச்சு, பில்லு எடுத்தாச்சு, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏங்க ரோடு தான் போட்டோமா, ஏன் பாதிக்கப்பட்டீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். அதுக்கு சொல்கிறாங்க, ரோடை வந்து நீங்கள் பாருங்கன்னாங்க. இந்த கருத்தை இந்த நேரத்தில் நான் ஏன் முன் வைக்கிறேங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த கிராமத்தில் பிறந்தவன் தான் நான், திருக்களப்பூர் பஞ்சாயத்தில் வளர்ந்தவன் தான் நான். இது அரசியலாக்கிறதுக்காக தான் நான் பேசலைங்க. அரசியல் வேறு, மக்கள் வேறு. மக்களுக்கு உண்டானதை யார் கொடுத்தாலும் சரி, சரியான முறையில் கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுப்போங்க, சத்தியமாக ஏற்றுப்போம். 95 லட்சம் ரூபா ரோடை போய் பார்த்தோங்க. இந்த கோரிக்கை வந்தது, மக்கள் கீழே விழுந்துட்டாங்க, பைக்கில் போகலே சறுக்கல் விடுது, ரோடில் உள்ள ஜல்லியை கூட்டி அள்ளலாம், எங்களால் திருப்பியும் இந்த எங்கள் ஊருக்கு ஒரு இதே கிடைக்காதா, எங்களுக்கு ஊருக்கு ஒரு நன்மையே கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மக்களோட குரலை கேட்கல ரொம்ப எங்களுக்கு மனசு உண்மையிலே வலிச்சுதுங்க. சரின்ட்டு அரியலூர் மாவட்ட தலைவர் மூலிமா தலைவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த இடத்த போய் பார்த்துட்டு வரலாங்கண்ணா என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு இம்மிடியட்டாக அதுக்காக வந்து ஒத்துழைப்பு நல்கி ஆண்டிமடத்தில் உள்ள நிர்வாகிகள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு கீழ்நெடுவாயில் உள்ள கிராம மக்களையும் ஒன்றிணைந்து அந்த ரோடை போய் பார்த்தோங்க. அந்த சாலையை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. துடைப்பானால் கூட்டி அள்ளணும் அந்த தார் சாலையை. இதை எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட, எல்லாத்துக்கான ஆதாரத்தையும் திரட்டிட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். துடைப்பானால் கூட்டி அள்ளி அந்த ரோடை போட்ட 20 நாளில் ரோடே இல்லைங்க. மக்கள் யாங்க பாதிக்கப்படணும்? மக்களுக்காக செய்கிறன் தானே நீங்கள் அரசு நடத்துகிறீங்க, மக்களுக்காக எல்லா குறையும் தீர்த்து வைப்பம் தானே நடத்துகிறீங்க. அந்த ரோடை வந்து பாருங்க. இதை பேசி நாங்கள் ஏதோ வரோம், எங்களுக்கு எந்த தீர்வு வேணாங்க? என்னுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த சாலையை மீட்டெடுத்து புதிய தார் சாலையை அமைத்து தரணுங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. மக்கள் கண் கலங்குறாங்கங்க. இதே பாருங்க, தம்பி கூட்டி அழுற மாதிரி இருக்குது, கேட்டால் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. மழை பெய்யுது, சாலை போடாதீங்கன்னு சொன்னோம், மழை பெய்ஞ்சாலும் நாங்கள் போடுவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. யாருமே வந்து கண்டுக்கல. சொன்ன நீ என்ன ரோடு போட்டு தண்ணியை பாரு, அம்மா கட்டி கிடக்குன்னு. இந்த ரோடு போட்டு எத்தனை நாள் ஆகுது? அது 1 மாதம் 2 மாதம். நீங்க தான் வந்து பேசுறீங்க. இதை வந்து நான் எப்படி எத்தனை நடங்க இதை சொல்றது? முகநூல்ல நான் அந்த பதிவை போட்டு ஏறக்குறைய 10 நாட்கள் ஆகுது. எந்த ரிப்ளையும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த சொல்யூஷன் தீர்வு இருந்தா போதுங்க. நான் பதிவை போட்டேன், இவர் அரியலூர் மாவட்டத்துக்காரு, எனக்கு எந்த பட்டமோ புகழ்ச்சி எதுவும் தேவையில்லைங்க. நான் அரசியல் ஆக்க விரும்பலை, அரசியலுக்காக நான் பேசலை. என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணுங்க. போய் நேராக பார்த்து கூட்டி அள்ளிட்டு வந்து ஒரு மாவட்ட தலைவர், அரியலூர் மாவட்ட தலைவர் திரு எஸ்கே ஐயப்பன் அவர்கள் வந்து பார்த்துட்டு போயும் ஆண்டிமடம் பஞ்சாயத்து யூனியனில் உள்ள பிடிஓவாக இருக்கட்டும், இந்த கான்ட்ராக்டை எடுத்தவராக இருக்கட்டும், இந்த கான்ட்ராக்டை ஒதுக்கப்பட்ட இந்த கான்ட்ராக்டை யார் எடுத்து செய்கிறாங்க? திமுகவில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் எடுத்து செய்கிறாங்க. சரியா செஞ்சா நான் என் வாழ்த்து சொல்லிடுவாங்க. இதே திமுக
ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம். அண்ணா அருமையாக இருக்கணும், உங்கள் வேலை சூப்பராக இருக்குன்னு சந்தோஷப்படுவாங்க, அதையும் நாங்கள் பதிவில் போடுவோம். அந்த ரோடை என்னங்க பண்ணுறது, மக்களை ஏங்க பாதிக்கணும். ஏறக்குரிய 25 ஆண்டுகளுக்கு மேலாவது அதில் தார் சாலை போட்டு, தார் சாலை போடுறங்கிற பேரில் போட்டு கண் துடைப்புக்கு போட்டுட்டு போனால் ஏங்க மக்கள் பாதிக்கப்பட்ட பண்ணுறாங்க உங்களுக்கு தான். இதில் இன்னும் முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த ஊரில் கீழ்நடுவாய் கிராமத்தில் உள்ள அத்துணை மக்களுமே கிறிஸ்தவ மக்கள்கள். கிறிஸ்துமஸ் தினமான இன்று நான் ஏன் அந்த பதிவை நான் சொல்கிறேன்னா, கிறிஸ்துவ மக்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம், முஸ்லீம் மக்கள் என் சகோதரர்கள், இந்த அவாய்ட் பண்ணுறோம், நாங்கள் திராவிட அரசியல் பண்ணுறோன்னு உலக நாடே பேசக்கூடிய எங்களுடைய பாரத பிரதமரே நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க. ஏற்றுக்கிறோம், சரியான முறையில் நீங்கள் வந்து சரியான அரசு சரியான திட்டத்தை கொடுத்தா நாங்கள் ஏங்க பேச போகிறோம், நாங்கள் ஏன் பேச போகிறோம், எங்களுடைய ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறது சொல்லுங்கள். நாங்கள் ஏன் பேச போகிறோம், எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் ஏன் வெளிப்படுத்துகிறோம். ரோடை வந்து பாருங்கள், உண்மையே சரியான ஒரு ஆட்சியாக இருந்துன்னா சராசரி மக்களின் அடிப்படை தேவைகளை 90%, 100% நீங்கள் பண்ண மாட்டீங்க, 90% நீங்கள் சரியாக பண்ணீங்கனாலே எங்களுக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. இது வரைக்கும் அந்த சாலைக்கான எந்த தீர்வும் எங்களுக்கு கிடைக்கலங்க. இதை நான் அப்படியே விட போகிறதில்ல. திமுகவுக்கு எதிராக பேசுகிறவங்க தூக்கி ஜெயிலில் போடு, திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்களை தூக்கி குண்டாசில் போடு, நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள், அதை பற்றி நாங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. எங்களுக்கு வேண்டியது எங்கள் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படைகள் தேவைகள் அத்தனையும் கிடைக்கணுங்க, அத்துணையும் கிடைக்கும். மக்கள் கண் கலங்குறாங்கங்க, இந்த பாருங்க ரோடை பாருங்க தம்பி, கேட்டால் அவர் நான் பார்த்துக்கிறேன்னாரு, இவர் நான் பார்த்துக்கிறேன்னாரு, யாருமே வந்து கண்டுக்கல தம்பி அப்படிங்கிறாங்க. 1 வருடம் கூட அந்த தார் சாலை வராதுங்க, 3 வருடத்துக்கு பராமரிப்பு பணிக்காக வேற பில்லை ஒதுக்கி நீங்கள் வாங்குறீங்க. எங்க ஒரு வேலை செஞ்சால் ஒரு 10 லட்சம் கொள்ளடிச்சா பத்தாதாங்க, 10 லட்சம் ரூபா பத்தாதா, 95 லட்சம் ரூபா வேலைக்கு 50 லட்சம் ரூபா ஏங்க சாப்பிட்றீங்க, ஏன் அடிப்படை மக்கள் வயிற்றுல அடிக்கிறீங்க. எங்களை மாரி மக்கள் பாதிக்கப்படக்கூடாதா, பாதிக்கப்பட்டு எல்லாம் தற்கொலை பண்ணிக்கணுமா? சரியான அரசியல் திட்டங்களை கொடுங்க, சரியான திட்டத்தை கொடுங்க தலைவரை. மாண்புமிகு முதலமைச்சருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனை சென்னையில் கரெக்டாக வச்சுக்கிட்டு அனைத்து கட்சிக்காரர்களையும் அனைத்து அரசு அதிகாரிகளையும் சரியான முறையில் வேலை வாங்கினா இவ்வளோ ஊழல் எங்கேருந்து நடக்கும் சொல்லுங்க ஐயா. மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு நான் அறிவிக்கை விடுக்கிறேன், இந்த மாதிரி விஜிலன்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் எல்லாரையும் செக் பண்ணீங்கன்னா ஏன் இப்படி இவ்வளோ ஊழல் நடக்குது? ரோடு போட்டால் ரோடு உடச்சிட்டு விழுது, கழிப்பறைக்கு வசதி இருந்தால் கழிப்பறை உடச்சிட்டு விழுது. இதே கீழ்நடுவாய் கிராமத்தில் பிள்ளைங்க, இளம் பிள்ளைங்க ஒரு பாம்பு கடிச்சா கூட சேஃப்டி இல்லை, அங்கன்வாடி மையத்தில் படுக்க வச்சுருக்காங்க. அந்த அம்மாவை கூட்டு கேட்குறோம், என்னம்மா பிரச்சனை, ஏன் இங்கே படுக்க வச்சுருக்கீங்கன்னா, சார் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் யூனியனில், எங்களுக்கு வந்து சமுதாய கூடம் வேணும், பிள்ளைங்களை தங்க வைக்கிறது கட்டிடம் வேணும்னு. இன்னும் கட்டிடம் வரல, எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. மக்களுக்கு அடிப்படை தேவைகள், ஒரு மக்களுக்கு என்னங்க வேணும், அடிப்படை இருக்க இடம் வேணும், குடிக்க குடிநீர் வேணும், எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு சாலை வசதி வேணும், அடிப்படையே தீக்கலைங்க. அதுக்குள்ளே பிரதமர் அளவுக்கு யோசிக்கிறீங்க, உலக அளவுலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1ங்கிறீங்க. நம்பர் 1 தான் என்னுடைய கருத்தில் 1% தவறு இருந்தால் நீங்கள் எடுக்கிற அத்தனை நடவடிக்கைகள் நாங்கள் கட்டுப்படுறோம். எங்களுக்கு வேண்டியது அந்த தார் சாலையை மீட்டு தந்து எங்கள் திருக்கலப்பூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கீழ்நடுவா கிராம மக்கள் அத்துணை பேரும் சந்தோஷமான முறையில் அந்த தார் சாலையை அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிற வரைக்கும் எங்களுடைய குரல் ஓயாது, எங்களுடைய நடவடிக்கை ஓயாது, எங்களுடைய செயல்பாடு ஓயாது. ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய குறைகள் இருக்குங்க, நாங்கள் குறைய சொல்லி விரும்பலை. இந்தியாவே ஆட்சி செய்கிற பாரத பிரதமரை வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்கல்ல, 35 ஸ்டேட், 33, 32 ஸ்டேட் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்த்து அவங்க சரியான முறையில் வழி நடத்திட்டு வர்றப்போ நீங்கள் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக ஆக்குன்னா நாங்கள் சந்தோஷப்படுவாங்க, ஏன் ஆக்க மாட்டீங்க? இந்த இன்றைக்கு நான் பேசுகின்ற அத்துணை பேச்சுக்கான நடவடிக்கையும் எங்களுக்கு வந்து தீர்வாக அமையணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அரியலூர் மாவட்டத்தில் வசிக்கின்ற அத்துணை அரசு சார்ந்த அரசு சாராத ஆளுங்கட்சியை சேர்ந்த அத்துணை பேருக்கு நான் கோரிக்கை விடுக்கிறேன், தயவு செய்து என்னுடைய பஞ்சாயத்துக்கு உட்பட்ட முதல்ல என்னுடைய பஞ்சாயத்தை நான் சரி பண்ணாதாங்க ஊரில் உள்ளவங்களை நான் பேசலாம். என்னுடைய பஞ்சாயத்து உட்பட்ட ₹95 லட்சம் மதிப்பீட்டில் போட்ட சாலையை சரிசமைத்து சீரமைத்து தந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை எனது மக்களுக்கு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய குரலானது மீண்டும் மீண்டும் தொடரும். நாங்கள் நேரடியாக சென்று களத்தில் ஆய்வு செய்த அனைத்து ஆவணங்களையும் நேரடியாக உங்களிடத்தில் நான் பதிவிடுகிறேன். மக்களே, அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதனை உடனடியாக தீர்வு காணும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.